ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷீல குருதேவ்க்கு ஜெய். ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 25 பகவான் அனந்ததேவரின் பெருமைகள் என்னும் தலைப்பில் பதம் 8. யா ஏஷ ஏவம் அனுஸ்ருதோ தியாயமானோ முமுக்ஷூணாம் அநாதி கால கர்ம வாசன கிரதிதம் அவித்யாமயம் ஹிருதய கிரந்திம் சத்வரஜஸ்தமோமயம் அந்தர்ஹிருதயம் கத ஆசு நிர்பிணத்தி தஷ்யா அனுபாவான் பகவான் ஸ்வயம்புவோ நாரதக சக தும்புருணா சபாயாம் பிரம்மணக சம்ஸ்லோகாயாம் ஆச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யா இவர், ஏஷ இந்த, ஏவம் இவ்வாறு, அனுஸ்ருத உண்மையான குருவிடமிருந்து கேட்டு, தியாயமான தியானம் செய்து, முமுக்ஷுனாம் பந்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை விரும்புபவர், அனாதி அனாதியான காலம் தொட்டு, கால காலம் கர்ம வாசனா பௌதீக செயல்களுக்கான ஆசையினால், கிரதிதம் இருக கட்டப்பட்டு, அவித்யாமயம் மாயா சக்தியினால் ஆன, ஹிருதய கிரந்திம் இதயத்தில் உள்ள முடிச்சு, சத்வரஜ தம மயம் சத்வரஜதமயம் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் ஆன, அந்த ஹிருதயம் இதயத்தினுள்ளே கத இருக்கின்றன, ஆசு விரைவில் நிர்பிணத்தி துண்டிக்கிறார், தஷ்ய சங்கர்ஷனரின் அனுபவான் பெருமைகள், பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்வயம்புவ பிரம்மதேவரின் புதல்வர், நாரத மாமுனிவர் நாரதர், சக உடன் தும்புருணா தும்புரு என்னும் இசைக்கருவியினை மீட்டிக்கொண்டு, சபாயாம் சபையில் பிரம்மண பிரம்மதேவரின், சம்லோகாயாம் சம்லோகாயாம் ஆச ஸ்லோகங்களில் வணங்கப்படுகின்றது. டிரான்ஸ்லேஷன். பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தீவிரமாக நினைக்கும் மனிதர்கள் குரு பரம்பரையில் வந்த ஒரு ஆன்மீக குருவிடம் இருந்து அனந்த தேவரின் பெருமைகளை கேட்டார்களானால், மேலும் சங்கர்ஷனரை பற்றி எப்போதும் தியானம் செய்தார்கள் என்றாலும், பகவான் அவர்களுடைய இதயங்களிலே புகுந்து ஜட இயற்கை குணங்களின் களங்கங்கள் அனைத்தையும் முற்றிலும் நீக்கி பலன் தரும் செயல்களின் மூலம் ஜட இயற்கையை ஆள வேண்டும் என்று ஆதி காலம் தொட்டே அவர்களது இதயத்தில் மிக இறுக்கமாக போடப்பட்டிருக்கும் ஆசை முடிச்சுகளை தூள் தூளாக போகும் வண்ணம் துண்டிக்கவும் செய்கிறார். பிரம்மதேவரின் மைந்தரான நாரத முனிவர் எப்போதும் தனது தந்தையின் சபையில் பகவான் அனந்ததேவரின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார். அங்கே அவர் தானே இயற்றிய ஆனந்தமயமான பாடல்களை தும்புரு என்னும் யாழின் துணையோடு மிக இனிமையாக பாடுகிறார். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். அனந்த தேவர் பற்றிய இந்த விளக்கங்களில் ஒன்று கூட கற்பனை அல்ல. இவை அனைத்துமே உன்னத ஆனந்தமும் உண்மையான ஞானமும் உடையதாகும். ஆனாலும் இவற்றை குரு பரம்பரையில் வந்த ஒரு உண்மையான குருவிடமிருந்து கேட்கவில்லை என்றால் அனந்த தேவரின் லீலைகளை புரிந்து கொள்வது மிக கடினமாகும். இந்த ஞானம் நாரதருக்கு பிரம்மதேவரால் தரப்பட்டது. மாமுனிவர் நாரதர் தும்புருவின் துணையோடு அதனை இந்த பிரபஞ்சம் முழுவதும் வழங்கி வருகிறார். சில சமயம் முழுமுதற் கடவுள் உத்தம ஸ்லோகர், அதாவது
அழகிய ஸ்லோகங்களினால் போற்றப்படுபவர் என்று அழைக்கப்படுகின்றார். நாரதர் அனந்த தேவரை போற்றுவதற்காக பல்வேறு உத்தம ஸ்லோகங்களை இயற்றுகிறார். அதனால்தான் சம்ஸ்லோகயாம் ஆச என்னும் வார்த்தை, அதாவது தேர்ந்த பண்களினால், மிக அழகிய பண்களினால் போற்றப்படுதல் என்னும் வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கௌடிய சம்பிரதாயத்தை சேர்ந்த வைஷ்ணவர்கள் பிரம்மதேவரிலிருந்து தொடங்கி வரும் குரு பரம்பரையினை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பிரம்மதேவர் நாரதரின் ஆன்மீக குரு ஆவார். நாரதரே வியாசதேவரின் ஆன்மீக குரு ஆவார். வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தின் விளக்கமாக ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றி அருளினார். அதனால் கௌடிய சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கும் பகவான் அனந்த தேவரின் செயல்கள் அனைத்தையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் வீடு பேறு அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைகின்றனர். ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் இதயத்தில் உள்ள களங்கமானது ஜட இயற்கையின் முக்குணங்களினால், அதிலும் குறிப்பாக ரஜோ தமோ குணங்களினால் உருவாக்கப்பட்ட குப்பைக்கூளம் போன்றதாகும். ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் இதயத்தில் உள்ள களங்கமானது ஜட இயற்கையின் முக்குணங்களினால், அதிலும் குறிப்பாக ரஜோ தமோ குணங்களினால் உருவாக்கப்பட்ட குப்பை போன்றதாகும். இந்த மாசு காம இச்சைகள் மற்றும் பௌதீக உடைமைகளுக்கான பேராசைகளின் வடிவில் வெளிப்படுகிறது. இப்படி மனதில் உள்ள குப்பை காம இச்சைகள் மற்றும் பௌதீக உடைமைகளுக்கான பேராசைகளின் வடிவத்தில் வெளிப்படுகிறது. இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளபடி குரு பரம்பரையில் ஒருவர் இந்த உன்னத ஞானத்தை பெறவில்லை என்றால் இந்த களங்கங்களிலிருந்து அவன் தூய்மை பெறுவது என்ற கேள்விக்கே இடம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 25 பகவான் அனந்த தேவரின் பெருமைகள் என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.